ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழில் வந்து நிறைய பேர் வந்துருப்பீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஃபர்ஸ்ட் கேம் பிளேயினோடது. ஸோ கண்டிப்பாக வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, பயங்கரமாக ஹிட் உள்ளது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கனா ஃப்ரீ ஃபயர் நார்மல் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட டிவைஸ் சப்போர்ட் ஆச்சு, பட் மேக்ஸ் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக ரெடியாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அண்ட் பார்த்துட்டு பிடிச்ச லைக் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஸோ ரொம்ப பேசாமல் முடிய குழப்பம் நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் பண்ணி போட்டால் யாராங்க இடையே நம்ம மட்டும் தான் நினைக்கிறேன், எல்லாருமே போட்டாங்களா சத்தியமாக தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது, அதாவதுனா யாரும் இது மாதிரி பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட கேம் பிளே போட்டிருந்தவங்க தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் பண்ணால் அவங்க நேமை மென்ஷன் பண்ணிக்காம பண்ணுங்கள், அவங்க கூட போய்ட்டு நம்ம ஒரு 1v1 போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் என் பிசி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கொடுத்துச்சு, அதுக்கு அப்புறம் நிறைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனால் எக்ஸ் செட்டிங்ஸ் வரவே மாட்டேங்குது. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாமலான்னு திரும்பிட்டே இருந்துச்சு, சரி ஒன்றுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விளாட ஆரம்பித்தேன். ஸோ பாடா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெத் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே வேறாமல் இருக்கு எங்களால், ஐயோ வேற லெவலாக இருக்குது. நான் உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணால் ஒரு தரமான அப்டேட், இந்த அளவுக்கு பண்ணால் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடுற ஸ்டைல் ஆகட்டும், அந்த டபுள் பேரல் ரீலோட் பண்ணும்போது பாருங்கள் சத்தியமாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நான் உண்மையை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த டபுள் பேரல் ரீலோட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அண்ட் கடன் நான் ரெண்டு ப்ளோட் அடிச்சு நான் ரீலோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தா கன்று ஒரு சைடாக தூக்கி போய்ட்டு ரீலோட் பண்ணுறோம், செம்மையாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல், என்னடா அது இந்த மாதிரிலாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மோசமாக இருக்கும், போக போக தான் பார்த்தீங்கன்னா அதை சரி செய்வாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க, அண்ட் போக போக எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்டேட்டாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குது, நான் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை இப்போ வரைக்குமே ரெஜிஸ்டர் பண்ணாமல்னா ஃபாஸ்ட்டாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டிவைஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னோட பிசியில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர், அதாவது நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இல்லாமல் நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீ ஃபயரே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே லேக் அடிக்கும். ஸோ என்ன அது இவ்வளோ லேக் அடிக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் வந்து நம்ம விளாட முடியுமாடான்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் நார்மலோட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நிறைய பக், நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையே சொல்லணும்னா ஃப்ரீ ஃபயர் ஒரு வேறு லெவல் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த 1v1 பாருங்கள், அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஸோ இது இருக்குது. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு அந்த டபுள் பேரல் அந்த ரீலோட் பண்ணுறது அதை பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ செம்மையாக இருந்துச்சுல, மறுபடியும் பார்க்கணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் அது எப்படி ரீலோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் செம்ம, உண்மையே சொல்லணும்னா ஒரு வேறு லெவல் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ மற்ற பேட்டில் கிரவுண்ட் கேமை கம்பேர் பண்ண சொல்ல போதுன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட்டாக ஒரு நாள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓகே, செம்ம ஹெட் உங்களுக்கு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விளாட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் ஹெட் அந்தளவுக்கு விளாட அப்படின்னு நினச்சேன், பட் எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த மேட்ச் பண்ணால் ஒரு 4 ஒன்டாவோ 3 ஒன்டாவோ சரியாக சம்திங் தெரியல. ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனைன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே விளையாடிட்டு வந்து அப்புறம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரியாக எத்தனை ஒன்டா படிச்சுன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல, ஐயோ ரொம்ப பே ரொம்ப ஃப்ளோ ஆகுது. இதை நல்ல கட்சி பார்த்தா வீடியோ பேசுகிறேன் இல்லையா, ஸோ அப்போ கொஞ்சம் வாய் ஃப்ளோ ஆகுது தப்பு எடுத்துக்கிறதுங்க. ஸோ ஆப்போனில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் ராக்கி பாய் தான். ஸோ எந்த மேட்ச் கூட மட்டும்தான் ராக்கி பாய்க்கு ஆப்போசிட்டில் போனால் நம்ம ஜெயிச்சுலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதை பண்ணால் ராக்கி பாய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், வந்தான் வாங்கினே வேணா ஒரு 1v1 கண்டென்ட் வந்து வேணும் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டபுள் பேரல் ரீலோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸோ ரெண்டுமே செம்மையாக இருக்குது. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அல்டிமேட் கைஸ், ஸோ வேறு லெவல். பட் ஆனால் அந்த M10 சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குருவி கார்லாம் வச்சிருப்பாங்க பதிலாக ஒரு துப்பாக்கி, அந்த கன்னோட சவுண்டு பதிலாக வருது. ஸோ செம்மையாக இருக்குது, உண்மையே சொல்லணும்னா வேறு லெவல் அப்டேட்டு. ஸோ அந்த கன்னு ரீலோட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுது, உண்மையாக சொன்னால் பங்கம். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதுவாக டேஞ்சர் ஜோன் சிங்காக வர இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்டர்லாம் வர்றது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோவலோட சவுண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜன்னலில் ஜம்ப் பண்ணால் வர சவுண்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வர நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 6GB RAM 4GB RAM சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 4GB RAM 6GB RAMலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குன்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் 2GB RAM பிளேயரும் இருக்காங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் பிளேயரோட கனெக்ட் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் கனெக்ட் ஆகி பிளே பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் வரைக்கும் பிளே பண்ணேன், ஒரு நார்மலில் கிளாஷ் கோட் ரேங்க் ஒன்று பிளே பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச் ஒன்று ப்ளே பண்ணேன். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவங்க போனேன்.
ஸோ செம்மையாக இருக்குது, உண்மையாக சொன்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மூவ்மெண்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது, என்ன சொல்கிறேன் நான் திரும்பி பார்த்தா முக்கிய மூமெண்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு எக்ஸ் கண்ட்ரோல் சுத்தமாக வரவே இல்லை. எக்ஸ் ஒயின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும் பிசியில். ஸோ எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, அண்ட் ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா அப் டவுன். ஸோ இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு அப் டவுன் கரெக்டாக இருக்குது, அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை எனக்கு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன், என்ன பண்ணி ட்ரை பண்ணேன், பட் ஆனால் பார்த்தா எதுவுமே செட் ஆகல. ட்ரிக்ஸ்ட்டு மாற்றி பார்த்தேன், ட்ரிக்ஸ் மாற்றி பார்த்தேன், அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்வை செட்டிங்ஸ் நிறைய மாற்றினேன், பட் எது மாத்திரமும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ அது எமுலேட்டரோட பக்கா என்னன்னு சொல்லிட்டு முடியுமோ எனக்கு தெரியல. சரி ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேட்சே முடிய போகுது. ஸோ செம்ம ஹெட் விழுந்துச்சு நினைக்கிறது நிறைய, அண்ட் எனக்கு இதை கண்ட்ரோல் வராத பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. இல்லை நான் முடிஞ்சளவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்து ப்ளே பண்ணுவேன், பட் ஆனால் கண்ட்ரோல் சுத்தமாக வரல எனக்கு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் கண்ட்ரோல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்கும் அண்ட் அந்த கண்ட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியல. ஏன்னா இது ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதோட செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, பட் நான் நான் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணாமல் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் சென்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ அது அந்த லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ பரவாயில்ல, உண்மையை சொன்னோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்ததோடு பார்த்தீங்கன்னா ஃபிஃபை மேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் போயா ஃபஸ்ட்டு ஃபிஃபை மேக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தா போய் அடிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி என்ன இருக்கீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த அப்படியே பிடிச்சிருக்கோன்னு இருக்கிறேன், பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப பசங்க அப்படி இப்படியே முடிச்சிக்கலாம். பாய் பாய் பாய். இன்னொரு நம்மளோட சந்திப்போம், ஆனால் இதை வச்சு வேறு நல்லா கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லுதுன்னா மறக்காம பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக் ஒரு ஷேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டிவேஷன். ஸோ பாய் பாய் கைஸ், இன்னொரு நம்மளோட சந்திப்போம். லவ் யூ ஆல்.